இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பசுமை தமிழகம் அப்படிங்கிற ஒரு மிஷன் தான் வந்து பார்க்க போறோம். கிரீன் தமிழ்நாடு மிஷன், இது வந்து தமிழ்நாடோட தான் இந்த திட்டம் மூலமா என்ன பண்ண பாக்குறோம்னா, ஃபாரஸ்ட் கவர், ட்ரீ அண்ட் ஃபாரஸ்ட் கவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாக்குறோம். இந்தியாஸ் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 படி என்னன்னா, தமிழ்நாடுல வந்து எவ்வளவு ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும்னா 33% வந்து இருக்கணும். ஆனா வந்து நம்ம எவ்வளவு இருக்குன்னா, எவ்வளவு ஃபாரஸ்ட் கவர் இருக்குன்னா 130,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல பார்த்தா 23.98, கிட்டத்தட்ட 24% தான் என்னன்னா ஃபாரஸ்ட் கவர் இருக்கு. மிச்சம் அந்த 9% வந்து என்னன்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவரால, நம்ம வந்து ஃபாரஸ்ட் கவரால வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரீச் பண்ற மாதிரி என்னன்னா நம்ம ஃபாரஸ்ட் கவர் நமக்கு இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுபடி செப்டம்பர் 24, 2022 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு கிரீன் தமிழ்நாடு. எங்கன்னு பார்த்தோம்னா, வண்டலூர் ஜூ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆரம்பிச்சிருந்திருக்காரு. எவ்வளவு செலவு பண்ண போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தா 38.8 கோடி. எவ்வளவு வந்து மரக்கன்றுகள் வந்து வைக்க போறாங்கன்னா, 1.77 crore சாம்பிளிங்ஸ். இதுக்கு எவ்வளவு வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க, 1.77 crore கன்றுகள் சாம்பிளிங்ஸ் என்னது கன்றுகள் அதை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா 38.8 crore வந்து என்னன்னா ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு வந்து எவ்வளோ வந்து டோட்டல் ஏரியான்னு பார்த்தோம்னா 130,600 ஸ்கொயர் கிலோமீட்டர்னால வந்து கவர் டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தா 130,600. இதில் பார்த்தோம்னா 23.99% பார்த்தோன்னா, அதாவது 32,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதனால இருக்குன்னா க்ரீன் கவர்னால வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நேஷனல் பாலிசி படி என்னன்னா 33% வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதாவது 32,919 கிட்டத்தட்ட 43,000. ஓகேங்களா, இது பார்த்தா 32,000, இது பார்த்தா 31,000, இது பார்த்தா 43,000 வந்து இருக்கு. மிச்சம் அந்த இருக்கிற அந்த 13,500 மிச்சம் இல்லை, அந்த 13,500 வந்து ஃபாரஸ்ட் கவரால வந்து அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷின் வந்து வருது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷின் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா, மெயினாக பார்த்தோன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான் என்னன்னா 38.7 crore வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபண்ட்ஸ் அதுக்கு மேலே 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 என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிட்டே போவாங்க. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக டிசம்பர் 21 வந்து பட்ஜெட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளான்லாம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ செப்டம்பர் 24, 2022 எங்கே வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வண்டலூர் ஜூவில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மகிழம் சாம்பிளிங்ஸை வந்து மகிழம் கண்டுகளை வச்சு என்னன்னா ஸ்டாலின் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் ஃபாரஸ்ட் ட்ரீ சம்மந்தோட விஷயத்தை வந்து எக்ஸிபிஷனும் சீஃப் மினிஸ்டர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அது வந்து சுப்ரியா சாகு வந்து என்னன்னா அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம முடிச்சோமா. ஸோ என்னன்னா என்னது 23.98% வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்கு. அதை 33% வந்து நம்ம வந்து மாற்றணும். மிச்சம் அந்த 9% ஃபாரஸ்ட் கவர் நம்ம வந்து கோலை வந்து அட்டைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து வருது. இது வந்து ஒரு 6 மார்க்காக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த இடத்துல தொடங்கினாங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வண்டலூர் ஜூவில் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு மகிழம் கண்டுகளை பிளான் பண்ணி என்னன்னா ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா,